ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விஎல்சி பிளேயரில் வந்து ஒரு கிராஷ் எரர் வருது. அந்த எரர் எப்படி வருது, இது எப்படி சால்வ் பண்ணுறதுங்க பார்க்கலாம். இப்போ வீடியோஸ் அங்கிட்ட வந்து எங்களுக்கு நிறைய இருக்குது. இப்போ நான் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ சில வீடியோஸ் வந்து ப்ளே ஆகுறப்ப இந்த மாதிரி எரர் வரும். விஎல்சி கிராஷ் ரிப்போர்ட்டிங், ஊப்ஸ், விஎல்சி மீடியா பிளேயர் ஜஸ்ட் கிராஷ்டு அப்படின்ட்டு வருது. இப்போ இந்த எரர் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஏதோ ஒரு வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு இதில் டூல்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இன்புட் கோட்ஸில் போய்ட்டு இதுக்கு முன்னால் வேறு ஏதாவது டைரக்ட் எக்ஸோ டிசேபிளோ ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோமேட்டிக் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. மறுபடியும் அதிலேயே டூல்ஸில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்புட்னு இருக்குல்ல இங்கே, இதில் வந்து டிஃபால்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்கில் இருக்கிறது ஓப்பன் ஜிஎல் வீடியோ அவுட்புட்டுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ எந்தெந்த வீடியோலாம் இப்போ கிராஷ் ஆச்சுன்னா அந்த எரர் வந்துச்சோ அந்த வீடியோலாம் ஓப்பன் பண்ணுங்கள், மறுபடியும் அந்த எரர் வராது. 4K பிளேயர், 1008 பிக்சல், எல்லாமே ஓப்பன் ஆயிரும். சரிங்களா, இந்த இப்போ இந்த எரர் போயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த எரர் மாதிரி வந்துச்சுன்னா நீங்களே கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.